மாஸ்டர் லோகேஷ் கனகராஜ் படமா வரப்போதா இல்ல விஜயுடைய படமா வரப்போதா அப்படின்ற போராட்டத்துக்கு நடுவுல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற ஒரு நல்ல படமாக எடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஸோ படத்தில் வந்து தளபதி விஜய் வந்து நடிச்சிருக்காரு. ஜேடி அப்படின்ற கேரக்டரில் பக்காவாக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அந்த படத்தில் வேற மாதிரி தான் பார்த்தோம். அந்த ஜேடி அப்படின்ற கேரக்டரை படம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாலும் நம்ம கூடயே இருப்பார். விஜய் சேதுபதியும் விஜய்க்கு வில்லனாக நடிச்சிருக்காரு. பவானி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. பக்காவாக அந்த கேரக்டருக்கு விஜய் சேதுபதியை விட்டால் வேற யாருமே அந்த கேரக்டரை இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க முடியாது. விஜய்உடைய காமெடியுமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி பவானியுடைய காமெடி அதாவது விஜய் சேதுபதி காமெடியுமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னடா வில்ல அப்படின்னு சொல்றீங்க காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பிளாக் ஹியூமர் அப்படின்றத சூப்பரா கையாண்டிருக்காங்க படத்துல. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி சாகுற காட்சிகள்ல கூட விஜய் சேதுபதி கொடுக்கிற அந்த ரியாக்ஷனும் சரி அவருடைய பாடி லாங்குவேஜஸும் சரி தியேட்டர்ல பயங்கரமா சிரிப்பு சத்தம் தான் அதிகமா இருந்துச்சு. இருந்தாலும் விஜய் சேதுபதி அந்த டெவில் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவருக்குள்ள எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. முக்கியமா அர்ஜுன் தாஸ் பத்தி பேசிய ஆகணும். வழக்கம் போல வந்து அவருடைய குரல் இந்த படத்திலையும் ரொம்பவே கணீர் கணீர் அப்படின்னு தான் இருந்துச்சு. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் அவங்க பண்ண தப்புக்கு அப்புறமா உள்ள அவங்கள எந்த அளவுக்கு தப்பா வழி நடத்தப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ விஜய்க்குன்னு வந்து ஒரு தனி மார்க்கெட் தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அதையும் வந்து லோகேஷ் கனகராஜ் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. முக்கியமாக விஜய் வர்ற போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து வெளிச்சத்துலையும் விஜய் சேதுபதி வர்ற போர்ஷன்ஸ் எல்லாமே லோகேஷ் கனகராஜுடைய அவருடைய பாணியில் வர்ற மாதிரி இருட்டிலையுமே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு எந்த அளவுக்கு படத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு விஜய் சேதுபதிக்கும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே ஆடியன்ஸை பக்காவாக ஹோல்டு பண்ணி நிற்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ படத்துடைய லென்த் அப்படின்லாம் எதுவுமே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வந்து நிறையா சண்டை காட்சிகள் இருக்குது. எல்லா சண்டை காட்சிகளுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே ஸ்டைலாக இருக்காரு தளபதி, சூப்பராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி விஜய் சேதுபதியும் சூப்பராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருடைய அந்த குத்து நீங்கள் பார்க்குறப்போ தெரியும், படம் பார்க்குறப்போ நம்மளுக்கே விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து டான்ஸு, மனுஷன் பிரிச்சுட்டாரு டான்ஸு வேற லெவலு. ஃப்ரேம் ஃபுல்லாக ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்பவே க்யூட்டாக இருக்காப்புல. ஒரு நல்ல படம், ஒரு ஃபெஸ்டிவல் மூடு கிரியேட் பண்ணுற படம், ஃபேமிலியோட ஜாலியாக பார்க்கலாம், ஃபேன்ஸுக்கு முழுக்க முழுக்க ஒரு நல்ல ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாமே படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு இருந்தாலும் படத்தில் அங்கங்கே வந்து நம்மளுக்கே ஏன்பா அவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சீன்ஸும் இருக்க தான் செஞ்சிச்சு. ஸோ படத்துடைய ஹீரோயின் மாளவிகா மோகனன், அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா நடிச்சிருக்காங்க. ஸோ ஹானஸ்ட்டாக நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்தையுமே கதையிலேருந்து வெளியில் எடுத்துட்டோம்னா கூட அந்த கதை எந்த இடத்துலையுமே டிஸ்டர்ப் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா விஜயும் விஜய் சேதுபதியும் அந்த அளவுக்கு அந்த கதையை சூப்பராக கையாண்டு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அடுத்ததான் வந்து சாந்தனு பாக்யராஜ். அவருக்கு வந்து கொஞ்சம் சின்ன கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே அவர் வந்துட்டு போகிறாரு. ஸோ படத்தில் வந்து ஜேடி அப்படின்ற கேரக்டர் வந்து பயங்கரமாக குடிக்கிறாரு. அவர் வந்து ஆல்கஹாலிக். ஸோ அவர் எதுக்காக குடிக்கிறாரு அப்படின்னு அவர் பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாங்க. நான் எதுக்காக குடிக்கிறேன்னு சொல்லியிருந்தா இதை வச்சே நாலு பேர் குடிப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை அதோட விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் எதுக்காக குடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு மாளவிகா மோகனன் கிட்ட நாசர் சொல்ற மாதிரி ஒரு காட்சி வச்சிருக்காங்க. ஸோ அந்த காட்சியுமே வந்து பார்க்கறதுக்கு இது எதுக்குப்பா வச்சிங்க, அது அப்படியே விட்டுருந்தாலே அந்த விஷயம் சூப்பராக இருந்திருக்குமே, அதை வந்து அடுத்த படத்துக்கு அதாவது அடுத்த பார்ட்டுக்கு அதை ஒரு லீடாக கூட வச்சுக்கலாமேன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அப்படி ஃபேன்ஸுக்கும் தோணியிருக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கிறப்போ ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து விஜயை அடிக்கிற மாதிரி காட்சியோ இல்லை விஜய் மேலே கை வைக்கிற மாதிரியான காட்சியோ வந்துச்சுன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வரும். அவங்கள அசிங்கமாலாம் திட்டியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு அந்த பூவையார் அப்படின்ற ஒரு சின்ன பையனையோ வாத்தி அப்படின்னு விஜயை கூப்பிடுற அளவுக்கு வச்சிருக்காங்க. ஆனால் அதையுமே வந்து ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. ஸோ ஒரு ரசிப்பு தன்மை அப்படின்றது இந்த இடத்துல மாறி தான் இருக்கு. இருந்தாலும் லோகேஷ் சார் வந்து அந்த ஒரு கமர்ஷியல் அப்படின்ற ஒரு இதை பயங்கரமாக ஒரு சில இடங்களில் லாஜிக்கையும் மீறி வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு வில்லு விட்டு வந்து லாரியே வந்து கவுர்ற மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப கமர்ஷியலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரியான காட்சிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்திருந்திருக்கலாம். இருந்தாலும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் அவருடைய அந்த மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் நினச்சி பார்த்து வச்சிருக்காரு. 50% லோகேஷ் கனகராஜ் படமாகவும் 50% தளபதி விஜயுடைய படமாகவும் சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா நல்ல படம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டோட ஜேடி சொன்ன மாதிரி குடிப்பழக்கங்களுக்கு நம்ம குயிட் பண்ணி ஒரு வணக்கத்தை சொல்லி முடிச்சுக்கிடுவோம்.